அதாவது பொதுவாகவே வந்து நம்முடைய ஸ்டேட்டில் வந்து டிமாண்ட் வந்து 100%னா ஃபிஷ் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% நம்ம மீனே பிடிக்கப்பட்டது. இன்னும் 30-40% வந்து மீனை வந்து நமக்கு வந்து தேவை இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு தேவை இருக்கிற சூழ்நிலை ஒரு மீனை வந்து பதப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது பேசிக் பாயிண்ட். இது மீனை வந்து ஒரு சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு இதே வந்து கான்செப்டே நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு வதந்தியை வந்து வேணுமே மீன் ஒரு வாழ்வாதாரத்தை வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாக்குற அடிப்படையில் வந்து ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு பிரச்சாரமாக தான் நாங்கள் இதை வந்து கருதுகிறோம். நிச்சயமாக அதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அதற்காக வந்து நம்ம என்ன பண்ணால் பொதுமக்களும் வந்து ஒரு அச்சப்படக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸு, ஃபுட்ஸல் டிபார்ட்மெண்ட், அதே போல் நம்முடைய இது அனிமல் இது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அம்மா பேரில் உள்ள ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, இவங்க மூணு பேருமே டைஅப் பண்ணிவிட்டு எல்லா ஃபிஷிங் ஹார்பர்லேயும் ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இல்லைன்றதை ஒரு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் தேவையே கிடையாது. ஆனால் வெளி மாநிலங்களிலிருந்து வர மீன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிமாநில நம்முடைய இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா வெளிமாநில மீன் சிலது வரும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வெளிமாநில மீன் வருதோ அதெல்லாம் கூட நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ண சொல்லிட்டு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து ரிசீவிங் பாயிண்ட் எதுவோ அந்த இடங்களில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மீனை வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல இன்ஸ்டன்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து அந்த மாதிரி இருந்தால் உடனடியாக பறிமுதல் செய்யணும். அவங்க மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசு எல்லா விதமான உத்தரவும் பிறப்பித்திருக்கு. அவசியமே மற்ற மாநிலத்தை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இங்கேயே வந்து அடிக்கடி டெக்னாலஜி இருக்குது கண்டுபிடிப்பதற்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரி வந்து அந்த அவசியமே எழலை. அதனால் அவசியம் எழவில்லை என்றாலும் கூட மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் முழுமையளவுக்கு வந்து எல்லா ஃபிஷிங் ஹார்பர்லேயும் எங்கெங்கெல்லாம் வந்து அவுட்லெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து ரீட்டைல் அவுட்லெட்ஸில் கண்டிப்பாக செக் பண்ணி உரிய வகையில் வந்து ஒரு ஆரோக்கியமான வகையில் வந்து மீன் வந்து தரமான மீன் வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணுறவள தான் துறை வந்து நடவடிக்கை எடுக்கும். இப்போ நாங்கள் தான் ரிசீவிங் பாயிண்ட் இருக்குது. ரிசீவிங் பாயிண்ட்லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு போகிற அளவுக்கு சில மெத்தடாலஜி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இதை வந்து நீங்கள் சொல்கிற அந்த கருத்தை மையமாக வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக முழுமைய அளவுக்கு வந்து இது கீழளவில் வந்து ஒரு 100% எந்த வித வந்து ஒரு ரசாயன கலப்படம் இல்லாத ஃபார்மலின்ன்றது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அது வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இது ஏன்னா அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நிச்சயமாக வந்து டிபார்ட்மெண்ட் வந்து 100% என்ஷூர் பண்ணும். இது மீனவர்களை ஏன் செய்யக்கூடாது? இப்போ 15 நாள் ஒரு மாதத்துக்கு மேலே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையே. இப்படி துறைமுகத்திலேயே அதிக அளவில் பண்ணலாம்ல? இல்லை, அந்த மாதிரி வந்து இப்போ டிமாண்ட் நமக்கு வந்து ஒரு வந்து இப்போ வந்து இங்கே மீன் பிடிக்க போகிறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வந்து ப்ரிசர்வ் பண்ணுற அளவுக்கு வந்து ஐஸ் பாக்ஸ் இன்றைக்கி வந்து சோஃபிஸ்டிகேட்டட். இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் இருக்க ஸ்டேஜில் அவங்க வந்து அதை வந்து ஐஸில் வச்சு நேச்சுரல் ஐஸில் வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணி அந்த இதுக்கு இறக்கி எட்டுன்னு வரும்போது பெஸ்ட்டு சிஸ்டம் தான் இப்போ அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இருக்க சிஸ்டமில் பெஸ்ட் சிஸ்டம் தான். ஆனாலும் கூட இது வந்து ஒரு பத்திரிகையிலையும் அதே போல் ஊடகங்களையும் இந்த தகவல் வெளிவந்ததன் காரணமாக நாம் வந்து மக்களுக்கு வந்து அந்த அச்சத்தை போக்க வேண்டியது நம்முடைய அரசாங்கத்துடைய கடமை. ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து எல்லா இடத்துல செக் பண்ணிட்டுறோம். அதனால் நிச்சயமாக 100% அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் வராத அளவுக்கு தான் துறை பார்த்துக்கொள்ளும். அதாவது இப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒரு அகில இந்திய தலைவர் வருவது என்பதெல்லாம் வந்து ஒரு அவருடைய கட்சியை வளர்க்கணும், அவருடைய கட்சி கொள்கையை சொல்லும், கட்சியை பலப்படுத்த வேணும் என்ற எண்ணெல்லாம் எல்லா தலைவர்கள் இருக்க மாதிரி தான் அந்த கட்சிக்கும் பிஜேபிக்கும் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர் வந்துட்டு போயிருக்காரு. அவரை பொறுத்தவரை வந்து அவர் ஹிந்தியில் தான் பேசியிருக்காரு. ஹிந்தியில் பேசுனது யாருக்குமே புரியாது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணவர் யாருன்னா திரு எச் ராஜா அவர்கள். இவர் என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா, அதாவது நுண்ணீர் பாசனம்ன்றத ஒரு மைக்ரோ இரிகேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை அவர் சிறுநீர் பாசனம் சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா அமித்ஷா நல்லது சொல்லியிருப்பார் கவர்மெண்ட்டை.
ஆனா இவர் தான் அதை மாத்தி சொல்லியிருக்காருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப கூட நான் சொல்றேன், அவர் வந்து பொதுவா என்ன சொன்னார்னா, ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதை வச்சுதான் சொன்னார் அவர். அரசோ இல்லை எந்த துறையுமோ அவர் வந்து குற்றம் சாட்டல. அவர் என்ன சொன்னார், ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குற விஷயங்களில் வந்து தமிழ்நாடு வந்து ஊழல் பண்ணுதுன்ற மாதிரி அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின் தான் நான், எனக்கு ஹிந்தி புரியாது, எனக்கு டிரான்ஸ்லேஷன் வச்சு தான் நான் உங்களை மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் அந்த ப்ராக்டிஸ் எப்பவும் நாங்கள் வந்து பண்ணுறதும் கிடையாது. அது ஒரே கட்சி வந்து டிஎம்கே தான், திருமங்கலம் ஃபார்முலா, அது அவங்களுக்கு கை வந்த கலை ஒன்று. ரெண்டாவது டோக்கன் செல்வர் ஒருத்தர் இருக்கார், டோக்கன் கிங்கு, யார் அவர் தெரியும் உங்களுக்கு, அவர் இந்த கலையை வந்து கெட்டிக்காரு, அவங்களும் சொல்லியிருக்கலாம் அதை. இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேங்க அவர். இல்லைங்க, இப்போது ஒரு கரப்ஷன்றது டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருந்தா வி ஆர் சப்போஸ் டு ஆன்சர் ஃபார் தட், இல்லைங்களா? அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சிகள் வந்து ஒரு எலெக்ஷனுக்கே வந்து பணம் கொடுத்து பண்ணுறதில் ஊழல்னு சொல்லும்போது அது யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் இல்லையா? இது வந்து இப்போ கவர்மெண்ட்டையும் கட்சி எங்கள் கட்சியும் கேட்கக்கூடாது. அதுதான் ஒரு கைதியின் டைரி நாமும் தான் எனக்கு வருது எனக்கு. அதனால் வந்து டைரி கைப்பற்றியிருந்தால் இன்கம் டேக்ஸு, அந்த டைரியில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க வேலை ஆக்ஷன் எடுக்க போது, மடியில் கணம் இருக்கிறவங்களுக்கு வழியில் பயம் இருக்க போது, மடியில் கணம் இல்லாதவங்களுக்கு பயம் எதுக்கு? அதனால் வந்து அது கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இதில் வந்து எப்படி நீங்கள் அமைச்சர் சொல்ல முடியும்? நீங்கள் டைரி பார்த்தீங்களா? நான் இல்லை, நீங்கள் டைரியை பார்த்துட்டு உங்கள் நேக்கடையில் அதை பார்த்துட்டு நான் பார்த்தேன் இதை, இந்தந்த அமைச்சர் பேர் இருந்ததுன்னா நான் பதில் சொல்ல முடியும். நான் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் வந்து அமைச்சர் பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அது வந்து டைரி கைப்பற்றிருக்கலாம் மேபி, அந்த கைப்பற்றப்பட்ட டைரியில் யார் யார் பேர் இருந்ததோ அதை வந்து கராபரேட் பண்ணி அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருது? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அவங்க அதை ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ நான் முதல்ல சொன்னது கரெக்டாக நடந்ததா? என்ன சொன்னேன் நான், சிபிஎஸ்இ பொறுத்தவரையில் சர்வாதிகார போக்குன்னு சொன்னேன். அதே தான் இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்கு, மதுரை வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனவே இதை பொறுத்தவரையில் இப்போ வந்து நீதிமன்றம் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஸோ தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பில் வந்து இந்த மார்க் வந்து 196 மார்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டு மறுபடியும் வந்து லிஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இது குறித்து வந்து சிபிஎஸ்இ தான் வந்து ஃபர்தராக வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது தெரியல. ஸோ அவங்கக்கிட்ட தான் அந்த பால் இருக்குது, எங்கிட்ட இல்லை. கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு வந்து மனித தவறு தான் காரணம் சொல்லி சிஏஜி ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உங்கள் ஆட்சி தான் இதுக்கான மழைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சொல்றாங்க, ஃபர்தர் ஸ்டெப்ஸ் அடிக்யூட்டா நீங்க எடுக்கலனா இது போல வரது சான்சஸ் இருக்கு. நாங்கள் ஸோ நம்ம வந்து 2016-17 ஸோ அந்த ரெண்டு வருஷமும் வந்து மழை பெஞ்சதை வச்சு நீங்கள் பார்த்துருக்க முடியும், தண்ணி எங்கேயும் நிற்கலை. ஸோ ஃபாலோப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிட்டு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அதன் மூலமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைச்சு அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த ஒரு இயற்கை இடர்பாடு அப்படி இருந்தாலும் சரி அதை சமாளித்து அது மக்களுக்கு எந்தவித ஒரு இன்னல் இல்லாமல் முழுமையளவுக்கு வந்து பார்த்துக்கொள்ளுகின்ற பொறுப்பு அரசுக்கு உண்டு. நிச்சயமாக அந்த பொறுப்பை நிச்சயமாக சரியான வகையில் அரசு செய்யும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுதாங்க, 2015 வந்து ஏற்கனவே அது சம்மந்தமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. பொதுவாக வந்து ஒரு மலை வந்து ஒரு சாதாரண மலை என்று சொல்லும்போது அது வந்து ஒரு முழுமையளவுக்கு வந்து உடனடியாக வடிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ 200 சென்டிமீட்டர் மலைனா எப்படி தாங்கும்? இன்றைக்கி வந்து யூரோப் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட அப்போ யூஎஸ்ஏலேருந்து அதே போல் வந்து மற்ற எல்லா நாடு வளர்ந்த நாடுகள் அங்கேயே வந்து ஒரு பெருமழை பெஞ்சுனா சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ கூட சீனாவில்
வெள்ளத்துல எத்தனை பேர் செத்தாங்க? இல்ல இல்ல, வெள்ளத்துல எத்தனை பேர் செத்தாங்க? சி, அது மாதிரி சி, இயற்கையை பொறுத்தவரையில் நம்ம வந்து எந்தவித இடர்பாடு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கு. ஆனால் அந்த இயற்கை இடர்பாடு வந்து எதிர்பாராத விதமாக அளவுக்கு ஒரு பெருமளவுக்கு வந்து அதனுடைய அந்த தாக்கம் இருக்கும்போது நிச்சயமா நம்ம வந்து வந்து இல்லை, அதை பொறுத்தவரை சிஏஜி ரிப்போர்ட் 2015 வச்சு ஃபர்தர் ஸ்டெப் எடுத்தாச்சு. அதெல்லாம் வந்து அது 2015 கதை. அது இல்லை, அது வந்து நாங்கள் டிபார்ட்மெண்ட் ரிப்ளை கொடுத்துருவோம், அதில் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இல்லை, என்ன எங்களை பொறுத்தவரையில் ஒரே கருத்து என்னென்னா, ஒரு சாதாரண மலைக்கு இல்லை வந்து ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து பெய்கிற மலைக்கு வந்து நிச்சயமாக வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு பெருமலையை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துல அப்படியே ஒரு 200 சென்டிமீட்டருக்கு மேலே அப்படி வந்ததுன்னா மழை, அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகும், அந்த வெள்ளம் வந்து வர நிலைமை வரும். ஆனால் அதை கூட அதை கூட வந்து முழுமைய அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு சமாளிக்கிற அளவுக்கு வந்து எல்லா வித முன்னெச்சரிக்கையும் முன்னேற்பாடு நடவடிக்கை எல்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வராது. இல்லை, அது போன்ற ஒரு நிலை நிச்சயமாக ஒரு வருவதற்கே வாய்ப்பில்லை. ஒரு திறமையான அரசு, அம்மாவுடைய அரசு, அதனால் எல்லா வகையிலையும் வந்து எல்லோருக்கும் நல்லது செஞ்சு எல்லோரும் பாராட்டும் முடியாக நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தக்கூடிய அரசாக தான் நிச்சயம் இருக்குது. ஓகே.